ஓம் சாந்தி. குருப்பில் உள்ள அத்தனை மகானாத்மாக்களுக்கும் தேவாத்மாக்களுக்கும் அந்த சம்பூர்ண ராஜ்யத்திற்கு போகக்கூடிய எல்லா உயர்ந்த அந்த பிராமண உச்சிக்குடி ஆத்மாக்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்னைக்கு எல்லாருமே அழகாக சேவை செய்தீர்கள், பாவ அழகாக வெளிப்படுத்தி விட்டீர்கள். நிறைய டெக்ஸ்ட்டு, நிறைய யோகதானம் பண்ணீங்க, ஆத்மாவுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. சரீரை விட்டதுக்கு அதுக்கும் மனதின் மூலமாக சக்திகளை கொடுக்கலாம், அமிர்தவெல்லாம் கொடுக்கலாம். நல்லா ஆத்மாவுக்கு குழந்தை போல அவ்யக்த வந்து அதை நல்லா எமர்ஜி பண்ணி அந்த ஆத்மா சுகம் சாந்தி அடையணும் என்று நாம் எல்லோருமே சக்திகளை யோகதானம் செய்யலாம். வந்து அதான் உயர்ந்ததில் உயர்ந்த சேவை எதுனா மனசார் சேவை நாம் எல்லோரும் செய்யலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அந்த ஃபோட்டோ இருக்குது இல்லையா, அந்த பாருங்கள், அந்த ஃபோட்டோ மரண படுக்கையில் பட்டிருக்குது, அதனுடைய பரிச சொரூபம் வெளியே போகுது, வந்து அப்படி இருக்குது. வந்து ஆக்சுவலி ரெண்டு இருக்குது, வந்து பக்தியில் எப்படி அந்த ஆத்மா சரீரம் விடுது, அதே போல் ஞான மார்க்கத்தில் எப்படி நாம் இருக்கணும். இந்த சங்கமுகத்தில் வந்து லௌகிகத்தில் எடுத்துக்கலாம். முதல்ல லௌகிகத்தில் பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு ஏன் சாதாரண ஏன் ஒரு நல்ல பெரிய பணக்காரன் வச்சுக்கிங்களா, நிறைய அவர்கிட்ட கார் இருக்குது, நிறைய மணி இருக்குது, எல்லாமே இருக்குது. வந்து அந்த மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அவருக்கு முதல்ல ஞாபகம் வருது என்னென்ன வரும்னா, அவர் சேர்த்து வைத்த வீடு, அவர் சேர்த்து வைத்த காரு, அவர் சேர்த்து வைத்த சொத்து, இப்படியாக முதலில் நினைவு வரும் அவருக்கு. லௌகத்தில் இருக்கு, லௌகிகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களுக்கு பொதுவாக வந்து அதே போல் அது முதல் கர்ம பந்தனம் அவங்களுக்கு வந்து முதன் முதல் அவங்களுக்கு அதான் வரும். நான் சேர்த்து வச்சு எல்லாம் பொருள் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்களுக்கு அதான் வரும். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து பொசிஷன், நான் எப்படி இருந்தேன், என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஃபஸ்ட்டு அதெல்லாம் மறந்துடுவாங்க முதல்ல, அந்த காரு எல்லாமே மறந்துட்டு. ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட எண்ணங்கள் அவங்களுக்கு வந்து, நான் பொசிஷன் எப்படி இருந்தேன், நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. வந்து ஆத்மா நார்மலாக அப்படி தான் இருக்கேன் எல்லாருக்குமே அந்த மரண படுக்கையில் இருக்கும் பொழுது. ஸோ மூணாவது வந்து அவருடைய சொந்தம் தேக பாபா சொல்லுவாருங்களே, தேகம் தேக சம்பந்தம் அப்படியே அந்த தேகத்தினுடைய அவங்களுக்கு சம்பந்தம் பிடிச்சி இழுக்கும். அப்படியே வந்து ஐயோ எல்லாம் மிஸ் பண்ணுறமே, எல்லாம் போகிறாங்க, என்னை விட்டு போகிறாங்களோன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா ரொம்ப துடிக்கும் வந்து. அதன் பிறகு அதையும் மறப்பாங்க வந்து, அதையும் மறக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அவங்களுக்கு வந்து, அதையும் அந்த ஆத்மா அவ்வளோ துடிக்கும் அந்த டைமில். அதன் பிறகு வந்து தன்னுடைய சொந்த அதை தன்னுடைய வீட்டு குடும்பத்தார் வந்து தன்னுடைய குழந்தைகள் அப்படி சொல்லிட்டு அது அவரு உள்ளே வரும் வந்து. அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் வந்து, எல்லாத்தையும் மறக்கிறாங்க, அந்த எல்லாத்தையும் மறந்து தான் ஆகணும் அந்த டைமில். அப்புறம்தான் அவங்களுக்கு வந்து கடைசியில் யாருமே நம்ம கூட வரமாட்டாங்கன்னு தெரியும் ஆத்மாவுக்கு. அப்புறம்தான் கடைசியில் தான் அவங்களுக்கு வந்து கடவுளுடைய ஞாபகம் வரும் அவங்களுக்கு வந்து, இது எதுவுமே நம்ம கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கடவுள் மட்டும்தான் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா அந்த பரிசுத்தான்னு காமிச்சிட்டாங்களே, அதுதான் அந்த கடைசி ஸ்டேஜ் அவங்களுக்கு வந்து. அதுதான் பக்தியில் வந்து அவங்களுக்கு கடைசியில் அந்த துக்கத்தில் வந்து கடைசியில் என்ன நினைப்பாங்கன்னா, நான் வந்து கடவுளே அடையணும் அப்படின்னு சொல்லி கடைசி ஸ்டேஜ் அவங்களுக்கு வரும் வந்து. இது வந்து லௌகிகத்தில். ஆனால் ஞான மார்க்கத்தில் நம்ம என்ன ஆகியிருக்கோம், இரட்டை பிறவி எடுத்திருக்கோம் வந்து. இது ஞாபகத்தை நல்லா வைத்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோருமே பிராமண குழந்தைகள் எல்லோருமே பிரம்மகுமாரில் வந்திருக்கும் எல்லாருமே வந்து இரட்டை பிறவியில் எடுத்திருப்பார்கள். இது நிதர்சனமான உண்மை. பாபா வந்து எல்லாத்தையும் புரிய வைத்தார் வந்து, இந்த உலகத்தினுடைய வரலாறு புவியியல் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரபி எல்லாம் சொல்லி கொடுத்தார் பாபா வந்து. நமக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லவே முடியாது வந்து, இதான் உண்மை. இது எனக்கு சொல்லலை, எனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்லவே முடியாது வந்து. பாபா எல்லாத்தையும் எல்லா பிராமண குழந்தைகளும் அனுபவிச்சிருப்பாங்க வந்து அந்த வாழ்க்கையை. இந்த சங்கமுகத்தினுடைய நாம் என்ன ஆகியிருக்கின்றோம், மறுபிறவி எடுத்திருக்கோம், மர்ஜீவா எடுத்திருக்கணும் நம்ம எல்லாருமே. இப்போ முதல்ல என்ன சொல்கிறார் பாபா, நீங்கள் எப்பொழுதுமே குஷியாக இருக்கணும் வந்து, இந்த உடம்புல அதை புதுப்பிறவி எடுத்திருக்கீங்க, நீங்கள் என்ன ஆகணும், முதல்ல முக்தி மற்றும் ஜீவன் முக்தி இந்த இரண்டு நிலையை நீங்கள் வந்து அனுபவிக்கணும் இந்த உடம்புலே
இப்போ லௌகியத்தில் எப்படி நாங்கள் முதல்ல தன்னுடைய காரு, தன்னுடைய சொந்தம் பந்தம், நான் என்ன பொசிஷன், எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா படிப்படியாக வந்து கடவுள் வந்து கடைசியில் அவங்க ஞாபகம் வரும் உங்களுக்கு. இங்கே அப்படி கிடையாது, நம்ம வந்து ஏற்கனவே ரெண்டாவது பிறவி எடுத்துட்டோம். இப்போ முதல் பிறவி என்ன சொல்கிறார் பாபா வந்து, முதல்ல நீ கடவுள் நினைப்போம் முதல்ல, பிறகு சொந்தங்களை நினைக்க சொல்கிறார் வந்து. இங்கே ஆப்போசிட்டாக இருக்கும், வந்து இங்கே ரிவர்ஸாக இருக்கும் நம்ம ஞான மார்க்கத்தில். அதனால் நம்ம வந்து முதல்ல கடவுள் எங்கே எது ஞான மார்க்கத்தில் முதல்ல அமிர்தவள் எழுந்திரிச்சு என்ன பண்ணணுமோ கடவுள் தான் நினைக்கிறோம், மனதின் மூலமாக சிவபாபாவும் நினைக்கிறோம். அதன் பிறகு தான் வந்து நான் எதுக்காக வந்திருக்கின்றேன், என்னுடைய சொந்தம் வந்து என்ன, நான் வச்சிருக்கக்கூடிய அந்த பொருள் என்ன, நான் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சொத்து என்ன, அப்படி அப்படி வரும் ஆக்சுவலி வந்து எங்க ஞான மார்க்கத்தில். இப்படி தான் நம்ம இருக்கணும் இங்கே, முதல்ல கடவுள் அதன் பிறகுதான் எல்லாமே வரணும். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட கர்ம சம்பந்தம் இது. இதுதான் பாபா நம்ம அடிக்கடி புரிய வைக்கிறார், நிறைய ட்ரில்லு கொடுக்குறாரு. ஆன்மீக பயிற்சி நம்ம வந்து உடலை விட்டு பிரிங்க, உடலை விட்டு பிரிங்க, இதுதான் வந்து காரணம். முதல்ல வந்து பாபா கூட சம்மந்தம் வச்சுக்கணும் நம்ம வந்து. அப்படி பாபா கூட நம்ம சம்மந்தம் வைக்கும்பொழுது நமக்கு எல்லாமே என்ன கிடைக்கிது வந்து, எல்லையற்ற குஷி, எல்லையற்ற ஆனந்தம், எல்லையற்ற அன்பு, எல்லாமே அன்லிமிட்டடு இங்கே வந்து நம்மக்கிட்ட கிடைக்குதுங்க ஞான மார்க்கத்தில். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்மளுடைய சொந்தம் பந்தம் எல்லாமே விலகிடும் வந்து. ஆக்சுவலி விலகுன்றது கிடையாது, கனெக்ஷன் இருக்கணும், பட்டு டிட்டாச்மெண்ட் அந்த இது நம்ம நஷ்டமாக ஸ்மிருதி, அதனால் அதில் அந்த ஸ்டேஜில் இருக்கணும். அதுதான் பாபா கொண்டு வர சொல்கிறார் வந்து. அடிக்கடி அபிக்தவன் பாபா சொல்லுவார், நீங்கள் அந்த 18வது அத்தியாயத்தை முடிச்சிட்டிங்களா, கைத்துக்குன்னு சொல்லிட்டு பாபா அடிக்கடி கேட்பார் வந்து. இஸ்ட் மீன்ஸ் என்னன்னா, நம்ம எல்லாரும் நஷ்ட மோகா அந்த நிலையில் இருக்கணும் எப்பொழுதுமே. எனக்கு இந்த பந்தன் இருக்குது, அந்த பந்தனை சொல்லவே கூடாது பாபா, ஏற்கனவே எல்லாத்தையும் நம்ம சொல்லிக் கொடுத்தா டே, தினமும் முரளியை சொல்லி கொண்டு இருக்கின்றா. இன்னைக்கு கூட முரளியை பாபா சொல்லிக்கிறார் அது விஷயம் வந்து. எவ்வளோ பேர் பணக்காரம் இருந்தாலும் எதையுமே கொண்டு போக முடியாது முன்னாடி வந்து. நீ செய்கிற கர்மா, நீ என்ன நல்ல சிரேஷ்டமான கர்மா, அது மட்டும்தான் உங்கள்கூட வரும் தெளிவாக சொல்லியிருக்கார் முரளியில் வந்து. அதனால் நம்ம எல்லாருமே அந்த உயர்ந்த கர்மா பாபாவுடைய நினைவு செய்யும்பொழுது நம்முடைய அந்த கர்ம பந்தனம் போகு எல்லாமே கம்ப்ளீட்டாக காலி ஆகிட்டு வந்து. அதனால் இங்கே வந்து அந்த பாபா வந்து இந்த சிரேஷ்டமான அந்த அமிர்த வேலையில் எழுந்திரி சொல்கிறார் பாபா அந்த நெக்டர், அதை நம்ம வந்து தினமும் அருந்தணும் வந்து. ஸோ அதே போல் தான் வந்து இன்னொரு கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம் வந்து, இந்த இராணுவத்தில் வந்து பயிற்சி கொடுப்பாங்க வந்து. இப்போ வந்து பாபா சொல்கிறார் வந்து இம்மிடியட்டாக கர்மத்தீதி ஸ்டேஜ் அடைய முடியாது வந்து நம்ம எல்லாருமே. காரணம் வந்து இப்போ வந்து ட்ரில்லு கொடுக்குறாரு, இன்னும் முழுமையாக நம்ம கர்மத்தீதி ஸ்டேஜ் அடையலை, இன்னும் சம்பூர்ணம் அடையலை வந்து, இன்னும் பாபாவுக்கு சமமாக ஆகலை. அதனால் வந்து பாபா அபிக்த பாலனை மூலமாக நம்ம ட்ரில் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் இப்பொழுது. என்ன ட்ரில்னா, இப்போ அந்த லௌகிகத்தில் வந்து இராணுவத்தில் பாருங்கள், வருஷத்துக்கு ஒரு டைம் தான் போர் வரும். இப்போ கூட பாரு பார்டரில் சண்டை வருது வந்து. இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து தினமும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க வந்து, எப்படி நம்ம ஷூட் பண்ணணும். நைட்டு 2 மணிக்கெலாம் பண்ணுவாங்க வந்து ஷூட்டிங்கு, எப்படி அவங்களை வந்து ப்ராக்டிக்ஸு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் இருக்கும் அந்த லௌகிகத்தில் வந்து அந்த இராணுவ வீரருக்கு. கடைசியில் தான் வந்து அந்த போயிட்டு அந்த நாட்டுக்கு வந்து போர் சண்டை போடணும் வந்து. அதே போல் தான் இங்கே நம்ம வந்து நம்ம கர்மாதித்தி ஸ்டேஜ் நம்ம சொல்லிட்டாரு, அதுக்கு முன்னாடி வந்து தினமும் நம்ம வந்து பயிற்சி பண்ணணும், முரளி படிக்கணும், அமிர்த வில எழுந்திருக்கணும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அபியக்த பாலனை மூலமாக நம்ம ப்ராக்டிக்ஸ் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் இன்னும் சொர்க்க வரல, இன்னும் சொர்க்க வரலாம் சொல்லவே முடியாது வந்து. ஸோ இதுதான் பாபா நமக்கு வந்து தினமும் நமக்கு அந்த அபியக்த முரளி நம்ம படிக்கணும். நம்ம வந்து அவங்க கேட்பாங்க ஆடியோ இவங்க பா கேட்கல அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து பாபா கொடுத்துருக்கக்கூடிய அந்த டச்சிங் மூலமாக என்ன ஆடியோ இதில் அந்த பாவனையாக தெய்வீகமாக இப்படி செய்ய செய்ய அந்த ஆன்மீக ட்ரில் செய்ய 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 நம்ம வந்து அந்த கர்மத்தை ஸ்டேஜ் அடையலாம். இதுதான் பாபா நம்மகிட்ட சொல்லிட்டுருக்காரு வந்து. இந்த வினாசம் ஆக போகுது, இந்த உலகம் அழிய போகுது அப்படிலாம் கிடையாது வந்து. நமக்கு எவ்வளோ ஸ்டேஜ் இருக்குதோ அந்த இது வரைக்கும் அந்த கோடு வரைக்கும் சிரேஷ்டமான கர்மம் செய்ய வேண்டும். இதுதான் பாபா நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். ஸோ அதுமாரி நாம் எல்லோருமே அந்த ஸ்டேஜ் கொண்டு வரலாம், அந்த ஆன்மீக ட்ரில்ல செய்து கொண்டிருக்கலாம். ஒரு நொடியில் பரந்தாமத்துக்கு போக முடியுதா, ஒரு நொடியில் அந்த சூட்சமாக வந்து போக முடியுதா, இப்படியாக நம்ம தினம் தினம் பயிற்சி செய்து நாம் சோதனை செய்து பார்க்க வேண்டும். அந்த நிலையை தான் பாபா கொண்டு வருகின்றார், கொண்டு வர வர சொல்கின்றார். அதை நம்ம செய்யலாம். மனது நம்ம சொல்கிறபடி கேட்கணும், அது சொல்கிறபடி கேட்கக்கூடாது வந்து. ஸோ அதுமாரி நம்ம வந்து சக்தியை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். இன்னைக்கு கூட பாபா சொன்னார் வந்து, மனதை வென்றால் என்ன ஆகலாம், மாயா வெல்லலாம், மாயா வென்றால் இயற்கை வெல்லலாம், இயற்கை வென்றால் உலகத்தை வெல்லலாம், உலகத்தை வென்றால் நீங்கள் தான் ராஜா சொர்க்கத்துக்கு அப்படின்றார் பாபா. ஸோ அதனால் நம்ம எல்லாருமே மாயாவை கண்டறிந்து அதை நம்ம விரட்டி அடித்து விடலாம். சரிதானே, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் அமிர்தகளை சந்திக்கலாம். அதே போல் ஆத்மாவுக்கு காலையில்
யோகதானம் செய்யலாம். அச்சா ஓம் சாந்தி.